ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லையா, கப்பு வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணி மார்க் பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம நேர் கட்டிங்காக க்ராஸ் கட்டிங்காக பார்க்க போகிறோம். க்ராஸ் கட்டிங் நேர் கட்டிங் பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம அளவு போட போகிறோங்க. இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங் தான். இப்போ நேர் கட்டிங்க்கு வந்து நம்ம ப்ளவுஸ் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம இப்படி திருப்பி போடும்போது அந்த துணி பத்தாதனால இவங்க கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, அதனால் துணி பத்தாதனால அந்த துணி வந்து இப்படி நான் க்ராஸாக திருப்பி போட்டுக்கிறேங்க. க்ராஸ்னா அதனால் வந்து இந்த வாக்கில் நான் போட்டுக்கிற துணியை போட்டதுக்கப்புறம் நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பேக் பீஸ் இருக்கு இல்லையா, பேக் பீஸ் போட்டு மேலே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணால் தான் வந்து நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ண முடியும். அதுக்காகத்தான் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர், மூன் கழுத்து எல்லாமே வந்து நீங்கள் சைடில் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் அந்த சைடு மார்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ச்சுக்கு வந்து நீங்கள் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம உள்ள முன்னால் வந்து பார்த்திங்கன்னா கப்புக்கு வந்து டாட் பிடிப்போம் இல்லையா, டாட் பிடிக்கிறப்போ அந்த துணி வந்து உள்ள ஒரு இன்ச்சுக்கு போயிடும் இல்லையா, ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுக்குள்ளே போயிடும் இல்லையா, அப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம சைடில் வந்து நம்ம துணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காகத்தாங்க சரி வாங்க. இப்போ வந்து நம்ம கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இதை போட்டுட்டு இப்போ ஒரு ஹாஃப் இன்ச் தையல் விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நம்ம கழுத்து வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடுங்க. இன்னும் நம்ம பர்ஃபெக்டாக கழுத்து இது வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம், தைச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்துடும், ஈஸியாக மார்க் பண்ணக்கு வந்துடும். இது வந்து பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னா நான் இன்னொரு வீடியோ நம்ம தனியாக போட்டுக்கலாங்க. எப்படி பர்ஃபெக்டாக வந்து கழுத்து நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தனியாக வீடியோவை போடுறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து கப்பு இருக்குது இல்லையா, முன் உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு எப்போவுமே வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணும்போது ரொம்ப வந்து இழுத்துறக்கூடாது, இழுக்காமல் கரெக்டாக வச்சு நம்ம மார்க் பண்ணுங்க. இப்போ வந்து கரெக்டாக வந்து நான் கீழே வந்து அந்த தையலுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு, மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சு, கீழே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் தையலுக்கு போக நான் கீழே வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறேங்க. இது மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு தள்ளி விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் மார்க் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, கப் சைஸ் இப்போ அந்த ஃப்ரண்ட் டாட் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் டாட்டுக்கிட்ட வச்சு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு தள்ளி உங்களுக்கு மார்க் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து லைன் ஃபுல்லாக கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டுக்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து கழுத்து எல்லாமே வரும். இல்லைனா கிராஸ் கிராஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கும். இப்போ லைன் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக போட்டுக்கிறேங்க. நம்ம மார்க் பண்ணும்போது கரெக்டாக மார்க் பண்ணால் தான் கட் பண்ணும்போதும் கரெக்டாக கட் பண்ண முடியும். இப்போ எல்லாமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மார்க் பண்ணதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து முன்னுயிரை நம்ம செக் பண்ணிக்கலாம். முன்னுயிரை வந்து 13.5 நான் எடுத்திருக்கேன். வேண்டாங்க, இவங்க கொஞ்சம் குண்டு இருப்பாங்களே, அதனால் 14 இன்ச் எடுத்துக்கலாம். நான் தையலோடு சேர்த்து ஒரு 14 இன்ச்சு எடுத்துக்கிறேங்க. ஒரு நூல் முன்ன பின்ன வரும், அதை வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணால் தான் உங்களுக்கு தைக்கும்போது அது கரெக்டாக வருங்க. இப்போ வந்து நம்ம எல்லாமே இப்போ மார்க் பண்ணியாச்சு இல்லையா. மார்க் பண்ணதுக்கப்புறம் முன்னுயரத்துலேருந்து நான் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. இது ஃப்ரண்ட் பீஸில் 2 இன்ச்சு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து இந்த கிராஸ் எல்லாம் கரெக்டாக வரும். இது 2 இன்ச்சு மார்க் பண்ணி இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இதை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து கரெக்டான அளவுகளை வந்து நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த ப்ளவுஸில் வந்து முன்னுயரத்தை மட்டுமே வச்சு நான் கட் பண்ணுறேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ப்ளவுஸ் நம்ம ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம அதை வந்து ஃப்ரண்ட் உயரத்தை மட்டும் வச்சு நான் எப்படி வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இப்போ வந்து இப்போ ரெண்டாம் மடக்கி போட்டுக்கோங்க. இது மாதிரி ரெண்டாம் மடக்கி போட்டுட்டு நம்ம கரெக்டாக வந்து இது மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மார்க் பண்ணலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே ஒரு நாச் போட்டுக்கலாம். நாச் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இது ஒன்றரை இந்த அதாவது இந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் டாட் வந்து எவ்வளோ இன்ச்சு இருக்குது அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. நான் ரெண்டு கப்புலையுமே பார்த்துக்கலாம். ஏன்னா ரெண்டு கப்புலையுமே பார்த்துட்டு எவ்வளோ இன்ச்சு இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துட்டு நான் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேங்க. 1.5 இன்ச்சு இது மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அங்கே ஒரு நாச் போட்டுக்கலாங்க. நாச் போட்டதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் கைக்குலிக்கு வந்து நான் மார்க் பண்ணல, அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை பர்ஃபெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா தனியாக நம்ம வீடியோ போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்தளவுக்கு மார்க் பண்ணி இப்போ வந்து இங்கே ஒரு 2.5 இன்ச்சுக்கு நான் தையல் விட்டுக்கிறேங்க. தையலுக்கு துணி உள்ளையா சைடில் தையலுக்கு நம்ம 2.5 இன்ச்சுக்கு துணி எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து
ஃப்ரண்ட் எப்படி டாட் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் கரெக்டாக காமிக்கிறேங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அளவு ப்ளவுஸை வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒன்று உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிசுறு இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க, எடுத்து விட்டுக்கலாங்க. அப்போ தான் கொஞ்சம் அந்த பிசுறு தட்டாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு இருக்குல்ல, ஃப்ரண்ட்டு வந்து கப்புக்கு வந்து நம்ம கரெக்டாக பாயிண்ட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கீழே மார்க் பண்ணோம் இல்லையா, கீழே இந்த கரெக்டாக இந்த கிராஸ் பீஸ் இருக்குது இல்லையா, கீழே பட்டியிலிருந்து ஒரு ஹாஃப் இன்ச் நம்ம தையலுக்கு விட்டுக்கலாம். தையலுக்கு விட்டுட்டு அந்த பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, அந்த முன்னால் இருக்கிற அந்த கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இங்கே ஒரு லைன் பண்ணிக்கலாம். லைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி நாச் போட்டிருக்கு இல்லையா, நாச் போட்டிருக்க எல்லா இடத்துலையும் நம்ம கோடு போட்டுக்கலாங்க. இப்போ வந்து இது 3.5 இன்ச் இருக்குது. இப்போ லைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த லைனில் தான் நம்ம கரெக்டாக தைக்கிறப்பவுமே இந்த லைனில் தான் நம்ம தைக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஃப்ரண்ட்டு கப்பு வந்து எனக்கு சரியாகவே வரமாட்டேதுங்கக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி தைக்கும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சிருங்க. அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தைக்கணும். இது வந்து அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கட் பண்ணி எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சைடில் வந்து நம்ம ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த ஊக்கு வேறு இடத்துல வந்து நம்ம சைடில் வந்து ஊக்குவோம், அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, அங்கே ஒரு தையல் போடுவோம். அதுக்கு வந்து இப்படி மடக்கி வச்சுட்டு ஃப்ரண்ட்டு கழுத்து இருக்கு இல்லையா, கழுத்துலேருந்து நான் 1 இன்ச்சு நம்ம வந்து துணி விட்டுக்கலாங்க. 1 இன்ச்சுக்கு விட்டுட்டு இது மாதிரி மடக்கி போட்டு அங்கே ஒரு இடத்துல நாச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது மாதிரி தைக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு வரும், எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக வருங்க. அதுக்கப்புறம் இந்த அதாவது இந்த ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கிறதுல நம்ம எந்தளவு கேப் விடுறோம் அப்படிங்கிறது வந்து நான் 1.5 இன்ச்சுக்கு நான் கேப் விட்டுக்கிறேங்க. 1.5 இன்ச்சுக்கு விடும்போது கொஞ்சம் கரெக்டாக வரும். நீங்கள் 1.5 இன்ச்சுலேருந்து 1.5 இன்ச்சுக்கு விட்டுக்கலாம். அதே போல் நீங்கள் உடம்பு ரொம்ப அகலமாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் விடணும். ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்தாப்பில், நீங்கள் ஒவ்வொருத்தர் லீனாக இருக்கிறவங்களை பொறுத்து, ஒவ்வொருத்தர் உடம்பு இருக்கிறத பொறுத்து நீங்கள் இது மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வருங்க. இப்போ வந்து இது ஒரு வந்து 1/2 இன்ச்சுக்கும் கீழே பிடிச்சா போதும் இந்த நாச் வந்து. இந்த இடத்துல நம்ம தையல் போடுறது வந்து அதாவது எல்லா பக்கம் சேர்த்து நீங்கள் ஒரு சைடில் வந்து 1/2 இன்ச்சுக்கு கீழே வந்து பிடிச்சி கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்து முடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வருங்க. இப்போ வந்து இந்த கைக்குழி இருக்கு இல்லையா, அந்த கைக்குழி நாச் வந்து நம்ம எப்படி இந்த நாச் 3வது நாச் வந்து டாட் வந்து நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அந்த பாயிண்ட் அந்த ஃப்ரண்ட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக இப்படி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு நாச் போட்டுக்கோங்க, கரெக்டாக வரும். இந்த கீழே வந்து எவ்வளோ இன்ச் மார்க் பண்ணுறீங்கன்னா அதே 1.5 இன்ச். இப்போ 3 டாட்டுக்குமே உள்ள கேப் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1.5 இன்ச் தாங்க அந்த கேப் வருது. அந்த 1.5 இன்ச் கேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணி அதே போல் நீங்கள் தைக்கும்போது பர்ஃபெக்டாக இந்த தையல் எல்லாமே பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ வந்து நான் கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கும் கீழே அந்த நாச்சுக்கு வந்து அந்த ஒரு தையலுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நீங்கள் தையல் போடும்போது அங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு நாச் அங்கேருந்து தையல் போட்டு இங்கே கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்து முடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். அந்த தையல் முடிக்கிறப்போ 1/2 இன்ச் கேப்பில் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் இது மாதிரி தைக்கும்போது ஃப்ரண்ட்டு வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த கப்பு வந்து நல்லா சீட் ஆகுங்க. நீங்கள் இது மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுவீங்க. அதே போல் எல்லாத்துக்கும் இதே மெத்தடில் தான் நம்ம கட் பண்ணணுமா, நான் இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடில் நம்ம கட் பண்ணணும். அந்த உடம்பு இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஆனால் பேசிக்காக வந்து நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடுங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம 1.5 இன்ச் கேப் விட்டால் போதும். இப்போ நீங்கள் இதை கட் பண்ணி நீங்கள் இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணியாச்சு, இதே மெத்தடில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடுங்க. சரி ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இன்னும் வேறு டவுட் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம். ஓகே, பாய்.